வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் பிரஸ் பண்ணிருங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நான் பண்ண போகிறது ப்ரான்ஸ் பெப்பர் ஃப்ரை. ப்ரான்ஸ் பெப்பர் ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் ஒரு 1/4 கிலோ ப்ரான்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. ப்ரான்ஸ் க்ளீன் பண்ணுறது தான் வேலை. குக்கிங் வந்து 10 நிமிஷத்தில் பண்ணிடலாம். சீக்கிரம் பண்ணக்கூடியது இது ப்ரான்ஸ் பெப்பர் ஃப்ரை. அதுக்கு 1 பிடி வெங்காயம், 1 தக்காளி, இஞ்சி பூண்டு, கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறதா இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பேன் எடுத்து அதில் 2 ஸ்பூன் எண்ணெயை விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் அரிஞ்சு வச்சுருக்கிற வெங்காயத்தை போடுறேன். அது கொஞ்சம் நேரம் ஃப்ரை ஆனதும் அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதில் போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்புறம் கருவேப்பிலையும் அரிஞ்சு வச்சுருக்கிற தக்காளியும் ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். நல்லா ஃப்ரை ஆனதும் அதில் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூளும் 1/4 ஸ்பூன் மிளகாய்த்தூளும் ஆட் பண்ணுறேன். பெப்பர் ஆட் பண்ணுறதுனால மிளகாய்த்தூள் அவ்வளோ போதும். அப்புறம் 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணணும். தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துறேன். நல்லா கொதிச்சிருச்சு, ப்ரான்ஸ் போடலாம். அது வேகிறதுக்கு தான் 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கோம். வெந்து நல்லா வத்தின பிறகு பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். ப்ரான்ஸ் போட்ட பிறகு மூடி வச்சு கொஞ்சம் நேரம் வேக விடணும். இப்போ ப்ரான்ஸ் வெந்துருச்சு, தண்ணியெல்லாம் கொஞ்சம் வத்திருச்சு. 2 ஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு தண்ணியெல்லாம் நல்லா வத்தி வந்துருச்சு. நல்லா ட்ரை ஆயிடுச்சு பாருங்கள். இப்போது பரிமாறுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போது ரெடியான பெப்பர் ஃப்ரையில் கொஞ்சம் மல்லித்தழை ஆட் பண்ணி கார்னிஷ் பண்ணிக்கோங்க. சுவையான ப்ரான்ஸ் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.